ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தங்க மீன்கள் சேனல் நான் உங்கள் குருப்ரியா நான் உங்கள் அக்ஷயாப்ரியா இந்த வீடியோ போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இப்போ வந்து நாங்கள் சாட்டிகோனா வாட்டர்ஃபால்ஸில் ஒரு சிவன் கோவிலில் தான் இருக்கோம் இந்த சிவன் கோவிலோட பேர் வந்து பாடலீஸ்வரர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேர் பார்க்கறதுக்கு ஒடிசா பேர் மாதிரியே இல்லை இதை நான் எங்கேயோ தமிழ்நாட்டில் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குது அப்போ தான் எங்கள் அப்பா சொன்னாங்க இது வந்து எங்கள் ஊர் பக்கத்துலேயே வந்து கடலூருங்கிற ஒரு இடத்துலையும் சிவன் கோவில் இருக்குது அந்த சிவன் கோவில் பேரும் வந்து பாடலீஸ்வரர் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல சிவன் கோவிலில் சிவனுக்கு பேர் வந்து பாடலீஸ்வரர்னு பேர் இருக்கும் நடனத்துக்கு அரசர் நடராஜங்கிற மாதிரி பாடலுக்கு அரசர் பாடலீஸ்வரர் அதனால தான் பல்லவர் காலத்தில் வந்து கடலூருக்கு வந்து பாடலிபுரம்னு பேர் வச்சுருக்காங்க பாடலிபுரம்க்கு பொருள் வந்து பாடல் பாடுகின்ற இடம் போன வீடியோவில் நான் வந்து நிசாம் கட்டக்னு சொல்லியிருந்தேன் நிசாம் கட்டக் வந்து நாங்கள் போன ஒரு வில்லேஜோட பேர் தான் இது இந்த மலையோட பேர் வந்து நியம்கிரி இங்கே வந்து கிட்டத்தட்ட 24 வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸும் எங்களால் போக முடியல நாங்கள் 2-3 வாட்டர் ஃபால்ஸ் தான் போனோம் மலை ஏற ஏற நிறைய வாட்டர் ஃபால்ஸ் வந்தது ஆனால் எங்களால் அதெல்லாம் பார்க்க முடியல அதனால் நாங்கள் வந்து வந்துட்டோம் கீழே வந்து ஒரு பெரிய லேக் இருக்குது அந்த லேக் பேர் வந்து காங்குபாடி லேக் அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த நியம்கிரி ஹில்ஸ் வந்து கடல் மட்டத்திலிருந்து 1506 மீட்டர் ஹைட்டில் இருக்குது இந்த மலை ஃபுல்லாகவே நிறைய பாக்சைட் தாது வந்து நிறைய கிடைக்குது அதனால் கவர்மெண்ட் வந்து 2013 வந்து இங்கேருந்து மைனிங் பண்ணக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க இருந்தாலும் நிறைய கம்பெனிகள் வந்து இங்கே இருக்க நிறைய மலைவாழ் மக்களுக்கு வந்து நிறைய ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுத்துட்டு இங்கே கவர்மெண்ட் சொல்கிற அளவுக்கு தாது எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இங்கே நிறைய இடத்துல ரோடு போட்டுட்ருக்காங்க சில இடத்துலலாம் வந்து வெறும் ஜெல்லி மட்டும்தான் கொட்டி வச்சுருக்காங்க அந்த இடத்துலலாம் வந்து டேடி ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுன்னு சொன்னதுனால நாங்கள் வந்து திரும்பி வந்துட்டோம் அதனால தான் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் கூட பார்க்க முடியல இந்த கோவிலில் ஒரு குகை இருந்தது அந்த குகையிலேருந்து தண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாக பொங்கி வந்துட்டு இருந்தது இது பார்க்கறதுக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது எங்கள் அப்பாட்ட போய் கேட்டால் இது வந்து கடவுள் நம்பிக்கை இருக்கவங்க கடவுளோட செயல்னு சொல்கிறாங்க கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இந்த பாறையில் இருக்க ஓட்டையில் பக்கத்தில் இந்த அருவிலேருந்து வர தண்ணி இதில் பொங்கி வருது அப்படின்னு சொல்கிறாங்க பாறையில் இருக்க ஓட்டை யார் போட்டாங்கன்னு கேட்டாதீங்க எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது இதை வந்து கடவுள் தான் போட்டிருப்பாரு கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க இதை வந்து கமெண்டில் யார் இந்த ஓட்டையை போட்டாங்கன்னு சொல்லுங்கள்
இந்த ஒடிசா ட்ரிப்பை நாங்கள் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். என்ன ஒரு மைனஸ் பண்ணிட்டா, நாங்கள் இந்த அருவியில் குளிக்கவே முடியல. ஏன்னா தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு வந்ததுனால எங்கள் அப்பாவும் அம்மாவும் குளிக்கவே விடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாம் வந்து அடுத்தது லேக்கில் பார்க்கலாம். இப்போ நாங்கள் வந்து டைரெக்டாக காங்குடி லேக் தான் போக போகிறோம். அடுத்து லேக் வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் குருப்ரியா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் கமெண்ட். பாய் பாய்.